சிவா சரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். துடிக்குள் நோய்களோடு எனும் பழமுதிர்ச்சோலை பாடல் பதிவில் சேது பந்தனும் நிறைவு பெற்றதை பார்த்தோம். படையின் முன்முனையில் அரக்கர் மன்னனாகிய விபீஷணன் செல்லவும், நிறைந்த சிறப்புற்ற நூல்களை கற்று தெளிந்து உணர்ந்த ஹனுமன் சேனையின் பின்முனையிலே செல்லவும், தனக்கு வரும் வெற்றியே தன் அணியாக கொள்ளும் தம்பியாகிய லட்சுமணன் தனக்கு பின்பு ஒரு பக்கமாக செல்லவும், வீரம் மிக்க அழகிய திரண்ட கைகளை உடைய கரிய நிறம் பெற்ற ஆண் யானை போன்றவனான ராமபிரான் சென்றார். அப்பொழுது உடனே ஹனுமார் என் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் என்று ராமரிடம் சொல்லுகிறார். அங்கதன் வந்து லட்சுமணனிடம் என் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் என்கிறான். ராமலட்சுமணர் இருவரையும் ஹனுமாரே தோளில் சுமந்து சென்றார் என்பதை தோளோடு மூடிய கோரிய அன்பு எனும் பாடலில் பண்ட பாரிய மாருதி தோல்விசை கொண்டுற்று அமராடி எனும் வரிகள் மூலமாக அருள்மிகிரியார் அறிவிக்கிறார் என்பதை இந்த பாடலில் கேட்டு பார்த்தோம். அப்படி அந்த வானரப்படை கடல் மேல் கட்டிய பாலத்தின் மீது ஏறி இலங்கைக்கு போய் சேர்கிறது. போகும் வழியிலே வானரர்கள் வீர விளையாட்டுகளை செய்து காட்டுகிறார்கள். இந்த வீர விளையாட்டுகளை எல்லாம் பார்த்து கடலை கடந்து சென்றதை கம்பர் கூறுகிறார். அரும் கடகம் கையில் அயர்வோடும் மருங்கு அடவளர்ந்த மொழி மங்கே மனம் முன்னா ஒருங்கு அடல் உயர்ந்த படர் தானே யொடும் போதத்து இரும் கடல் கடந்து கரையேறி நன்றாமன். சேனை அக்கறைக்கு போன உடனே ஸ்ரீராமர் கருட வியோகமாக அமைத்த பிறகு தூதுவனாக வந்து கட்டி போட்ட சுகனை அவிழ்த்து விட சொல்கிறார். அவன் ராவணனிடம் சென்று ராமர் பராக்கிரமத்தை கூறி கடலுக்கே பாலம் அமைத்தவர்கள் சீதாதேவி ஒப்படைத்து விடுங்கள் என்றானாம். ராவணன் கோபித்து இன்னொரு சுகன் சாரணர் என்ற இரண்டு மந்திரிகளை அனுப்பி சேனையின் விவரங்களை கொண்டு வர சொல்கிறான். பாலத்தை அமைக்கும் பொழுது மனித உருவிலே இருந்த அனைத்து வானர வீரர்களையும் போரிடும் பொழுது அடையாளம் தெரிவித்ததற்காக ஸ்ரீராமர் தன்னையும் லட்சுமணனையும் விபீஷணன் மற்றும் அவர் மூன்று மந்திரிகள் ஜாம்பவான் தவிர மற்ற அனைவரையும் வானரமாகவே மாறச் சொல்கிறார். சுகன் சாரணர் இருவரும் வானர வேஷத்திலே உள்ளே புகுந்து இராணுவ ரகசியத்தை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் விபீஷணன் இவர்களை பார்த்து புரிந்து கொண்டு அந்த இருவரையும் ராமன் முன் நிறுத்துகிறார். அவர்களை விடுதலை செய்து ராவணனிடம் சில செய்திகள் சொல்லுமாறு ஒற்றரிடம் கூறி அனுப்புகிறார். பேர் ஒரு கவியின் சேனை பெரும் கடல் வெள்ளம் தன்னுள் ஓர் ஒரு மனத்தனாகி ஒற்றரை உணர்ந்து கொண்டான் சோர்வுரு பாலின் வேலை சிறுதுளி தெரித்த வேணும் நீரினே வேறு செய்யும் மன்னத்தின் நீரன் ஆனான். நீரினே வேறு செய்யும் மன்னத்தின் நீரன் ஆனான் என்பதற்கு அன்னப்பறவை பாலில் உள்ள நீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் என்று சொல்வார்கள். இன்னொரு செய்தியும் உண்டு. சூடான அன்னம் சாதத்தின் மீது பாலை விடுவோமேயானால் அது பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை வெளியேற்றிவிடும் என்பார்கள். அவர்களை விடுதலை செய்து தாழ்வு இலா தவித்து ஓர் தையில் தனித்து ஓர் சிறையில் தங்க சூழ்வு இலா வஞ்சம் சூழ்ந்த தன்னை தன் சுற்றத்தோடும் வாழ்வு இலாம் தம்பி கொள்ள பயங்கு எரி நரகம் என்னும் வேள்வி இலா சிறையில் வைப்பேன் என்பதும் விளம்பி வீரால் என்று ராவணனிடம் சொல்லுமாறு ஒத்தரிடம் கூறி அனுப்புகிறார் ஸ்ரீராமச்சந்திரர். இரவில் ராவணன் மந்திர ஆலோசனை நடத்துகிறான். ஒத்தர்கள் வந்து ராமர் சொன்ன செய்தியை சொல்ல ராவணனது தாயை பெற்ற மால்யவான் ராவணனிடம் நீ ராமரிடம் சரணடிவாய் என்று சொல்லுகிறார். ராவணன் மால்யவானை கோபித்துக் கொண்டு இகழ்ந்து பேசுகிறான். இலங்கை நகரின் புறத்துள்ள சுவேல மலையில் நலன் பாசறை அமைத்து தர ராமர் தங்குகிறார். விபீஷணர் இலங்கையில் அந்தரங்க ரகசியங்களை தெரிவித்தார் என்பதை அழகறிந்த என துவங்கும் குன்றக்குடி பாடலில் எழுது கும்பகன் பின் இளைய தம்பி நம்பி எதிரடைந்து இறைஞ்சல் புரி போதே இதம் மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்கம் மொழிய வென்ற கொண்டல் மருகோனே என்கின்ற வரியிலே கூறுகிறார். இந்த பாடல் பதிவை கேட்டிருப்பீர்கள். தற்போது நாமேவு குயிலாலும் எனும் குன்றக்குடி திருப்புகழை கேட்டு இறுதியிலே ஸ்தல குறிப்பை பார்ப்போம். முருகாசரணம். முகராமர்ப்பணமஸ்து. தருமோக பலையோடே
முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. நாமேவு குயிலாலும் எனும் குன்றக்குடி திருப்புகள் கேட்டோம். தல குறிப்பை பார்ப்போம். குன்றக்குடி குன்றவர் முருகன் கோவில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி எனும் ஊரின் குன்றின் உச்சியில் சண்முகநாதர் வள்ளிதேவ யானையுடன் ஆறு முகங்களும் 12 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இக்கோவிலில் குடிகொண்ட முருகனை குறித்து அருணகிரிநாதர் 8 திருப்புகள் பாக்கள் பாடியிருக்கிறார். மயூரகிரி, மயூராசலம், மயில்மலை, தேனாறு வீழ் சாரல்கிரி, குன்றநகர், குன்றமாநகர், குன்றக்குடி என்றெல்லாம் பரவுகிறார். தகுப்பு நிலை என துவங்கும் திருப்புகள் 48 வரியில் கொண்ட ஒரு பெரிய பாடலாகும். கிபி 1780களில் சிவகங்கை சீமையை அரசாண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் பல்வேறு கட்டங்களை சுதந்திர போர் புரிந்து இறுதியில் 1801 தூக்கிலிடப்பட்டவர்கள் பெரிய மருதமும் அவர் தம்பி சின்ன மருதமும். ஒரு முறை பெரிய மருத பாண்டியருக்கு பிளவை என்னும் நோய் ஏற்பட்டு எவ்வளவு ராஜ வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை. வலி அதிகமாக இருந்ததால் துடித்து போனார். இந்த நிலையில் பெரிய மருதவை பார்க்க வந்த ஒருவர் ஒரு முருக பக்தர் வந்து பிரார்த்தித்துக் கொண்டு திருநீர் பூசினால் குணமாகும் என்று தெரிவித்தார். உப்பு மணியம் செய்து கொண்டிருந்த காடன் செட்டியார் என்பவரை அழைத்து வந்தார்கள். அவர் தனது குலதெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டு விபூதி பூசி விட்டு கூட இருந்து உதவினார். ஓரிரு தினங்களில் பிளவை கட்டி உடைந்து வலி நீங்கியது. இது புராண கதையல்ல, வரலாற்று நிகழ்வு. வீரமருது பிளவு நோய் தீர்த்த விரல் மருந்தே, ஆறுமுக அப்பா குன்றக்குடியோங்கும் அற்புதமே என்று
குன்றக்குடி பாமாலையில் வரும் வரிகள் இதை மெய்ப்பிக்கின்றன. நோய் குணமான நிகழ்ச்சியில் இருந்த பெரிய மருது காடன் செட்டியாரின் குலதெய்வமான குன்றக்குடி அறுமுகனை பார்க்க விரும்பினார். சுற்றிலும் புதர் மண்டி கவனிப்பின்றி இருந்த குன்றக்குடி மலை கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகளை செய்ய தொடங்கினார். தாம் வந்து தங்கி பணிகளை பார்வையிட வசதியாக குன்றக்குடியில் ஒரு சிறிய அரண்மனையையும் நிறுவினார். திருவீதிக்கு தென்திசையில் உள்ள தீர்த்தக்குளத்தை செப்பனிட்டு பழித்துறைகள் கட்டி சுற்றிலும் தென்னை மரங்களை நட்டு வைத்தார். அதற்கு மருதா ஊரணி என்று பெயர் சூட்டப்பட்டது. மூலவரின் பீடத்தின் கீழ் மாறியிருந்த இந்திர தகட்டை செப்பனிட்டு சாத்தினார். மூலவர் சன்னதியில் மயில் மண்டபம், உற்சவர் சன்னதியில் அலங்கார மண்டபம் மற்றும் சுற்றுச்சூழலை கட்டினார். அங்குள்ள ராஜகோபுரமும் பெரிய மருதுவால் கட்டப்பட்டதே ஆகும். அடிப்பகுதியில் மருது பாண்டியன் உபயம் என்று குறித்து ஒரு தங்க கவசம் செய்து உற்சவமூர்த்திக்கு சாத்தினார். தேர் செய்து தைப்பூச விழாவினை பெரிய அளவிலே நடத்தினார். காடன் செட்டியார் பெயரில் மண்டகப்படி ஏற்படுத்தி அன்னதான சத்திரமும் கட்டினார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது. காளையார் கோவில் சுவர்ணகாளீஸ்வரரையே தனது வழிபடு தெய்வமாக கருதி அங்கே 9 நிலை ராஜகோபுரம் அமைந்திருந்த மருது சகோதரர்கள் குன்றக்குடி சண்முகநாதரிடம் தீராத அன்பு கொண்டு திருப்பணிகள் செய்து உற்சவமூர்த்திக்கு எதிரில் உள்ள அலங்கார மண்டபத்தின் இரு தூண்களிலும் கூப்பிய கரங்களுடன் சிலை வடிவாகவே இன்றும் காட்சி தருவது காலத்தால் அழியாத கலைச்சின்னமாகும். சிலைக்கு கீழே பிளவை நோய் தீர்த்த பெருமை கல்வெட்டில் காணப்படுகிறது. இன்று குன்றக்குடி என்றும் மக்களால் கொன்னக்குடி என்னும் வழங்கப்பெறும் இத்திருத்தலம் புராணங்களில் மயூரகிரி சிகண்டி மலை என்று போற்றப்படுகிறது. இதற்கு காரணம் தொலைவில் நின்று பார்க்கும் பொழுது குன்றானது நிமிர்ந்து நிற்கும் மயில் போல தோற்றமளிப்பதேயாகும். முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் தனது ஆணவத்தால் சாபம் பெற்றிருந்தது. சூரசம்ஹாரம் முடிந்ததும் வேலவன் இந்த ஊருக்கு வந்து மயிலுக்கு சாப விமோசனம் கொடுத்து மலைமேல் குடிகொண்டதாக புராண கதை சொல்லுகிறது. குன்றக்குடியில் மலைக்கோவில் கீழ்கோவில் என்றும் இரு பகுதிகள் உள்ளன. கீழே குடைவரை கோவிலில் தேனாற்றுநாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலைக்கொழுந்தீசர், சண்டேசர் சிலை வடிவங்கள் உள்ளன. மலையின் நுழைவு வாசல் மயிலின் தோகை போல தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். அவரை வழிபட்டு விட்டு மலையேறத் தொடங்கினால் மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடும்பன் சன்னதி உள்ளது. சற்று தள்ளி இடப்புறம் தேவியோடு தோன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார். மலைக்கோவில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மை வரவேற்கிறார். தலைவாசலில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. மலை மீது கோவிலில் ஒளி பிரகாரம்தான் உள்ளது. அதில் நால்வர், தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ணகணபதி, பைரவர், நடராஜர் ஆகியோர் சன்னதிகளும், சோமஸ்கந்த விசாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கிலே நவகிரக சன்னதியும் விளங்குகிறது. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் என்ற பெயர் பெற்று 6 முகங்களும் 12 கரங்களுமாக சுகாசன நிலையிலே வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்குவிட்டும் நிற்கும் மயில் மீது விற்றிருப்பது போல இருக்கும் காட்சி காண்பவர்களை மீசி நிற்க வைக்கிறது. பொதுவாக முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் இருவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தேவியானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறெங்கும் காண முடியாத தோற்றமாகும். பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் சண்முகநாத பெருமானிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து நீயே காப்பு என்று தத்து கொடுத்து செல்வது அவர்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. மருது பாண்டியரின் பிளவை நோய் மட்டுமல்ல, மக்களின் பிணிகளையும் கவலைகளையும் போக்குவல்ல அருணிகநாதர் பாடிய குன்றக்குடி குமரனை நாமும் மலையேறி சென்று மனதாக தரிசிக்கலாமே. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் காரைக்குடியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. திருமயம் திருப்பத்தூர் சாலையிலிருந்தும் செல்லலாம். கற்பக விநாயகர் அருள்வாதிக்கும் பிள்ளையார்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் 144 படிகளுக்கு மேல் குன்றக்குடி குமரன் இருக்கிறார். 2வது குடைவரை கோயில் சற்று எளிமையான வடிவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலிலும் மூலஸ்தானத்தில் சிவலிங்க வடிவமே அமைந்திருக்கிறது. இதுவும் பாறையாக குடைந்து உருவாக்கப்பட்ட சிவலிங்க சிலையே. 3வதாக அமைந்துள்ள கோவிலில் முன்வாசல் பகுதியில் 2 துவாரபாலர்கள் அமைந்திருக்கிறார்கள். இந்த 3 குடைவரைகளும் இவை குடையப்பட்டுள்ள குன்றின் தெற்கு பகுதியில் சரிவில் உள்ளன. இவை ஒன்றுக்கு பக்கத்தில் மற்றதாக அடுத்தடுத்து வரிசையாக குடையப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த குடைவரைகளுக்கு இடையிலே உள்ள பகுதியில் கோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு கோட்டத்தில் சிவலிங்கமும் மற்றதில் வலம்புரி விநாயகர் சிற்பமும் உள்ளன. இந்த 3 குடைவரைகளுக்கும் முன்னால் அவற்றை முழுவதுமாக மறைக்கக்கூடிய வகையிலே மண்டபம் ஒன்று உள்ளது. இது பிற்காலத்தைச் சேர்ந்தது. இக்குடைவரை கோவிலில் புராண கதைகளை விளக்கும் சிற்பங்கள் உள்ளன. இவை அக்காலத்து சிற்ப பரமை ஒட்டிய புடைப்பு சிற்பங்களாகும்.
ஒருமுறை சிவனை திருமால் 1008 தாமரை மலர்களால் அர்ச்சிக்கும் பொழுது திருமாலை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு மலரை எடுத்து ஒழித்து வைத்தாராம். அப்பொழுது திருமால் காணாமல் போன ஒரு தாமரை மலருக்கு ஈடாக தனது கண்களில் ஒன்றை பிடிங்கி மலராக அர்ச்சித்தாராம். இச்செயலால் மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு சக்கராயுதத்தை அளித்தாக கூறப்படும் புராண கதை இந்த கோவிலிலே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிற்பத்தில் சிவபெருமான் நடனமாடுவதை திருமால் கருடன் மீது சாய்ந்தபடி பார்ப்பதையும் பிடுங்கி எடுத்த ஒரு கண் திருமாலின் கையில் இருப்பதையும் காண முடிகிறது. இங்குள்ள குடைவரைகளின் சுவர்களிலும் தூண்களிலும் முன்மண்டபத்திலுமாக மொத்தம் 45 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவற்றுள் பெரும்பாலானவை பாண்டிய மன்னர் காலத்தவை. இவற்றுள் மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டுகள் மட்டும் 12 உள்ளன. இவற்றுடன் சடையவர்மன், சிறீவல்லபதேவன், விக்ரம பாண்டியன், மாரவர்மன், குலசேகர பாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. சோழ மன்னர்களில் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் ஆகியோர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சில கல்வெட்டுகளில் மன்னர் பெயர்கள் காணப்படவில்லை. முருகாசரணம் முகராமர்ப்பணமஸ்து.